உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நேயர்களே, உலகெங்கிலும் விரைவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் இந்த 2021 ஆண்டு புத்தாண்டு செய்திகளை உங்களுக்கு தெரிவிப்பதற்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறியும், சிம்ம ராசி நேயர்களே, எதற்கும் அஞ்சா நெஞ்சமும் வீரமும் தைரியமும் எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையில் தலைமை பண்பை ஏற்கக்கூடிய ஒரு தைரியமான சிம்ம ராசிக்காரர்கள், உங்களுக்கு இந்த வருஷம் வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி நிச்சயம் என்றால் என்ன? பொதுவாக குரு 5 இடத்திலிருந்து 6 இடத்திற்கு வந்தது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவர் 6 பாவகத்தில் வந்தாலும் உங்கள் ராசிக்கு 6 பாவாதிபதி 6 இடத்திலேயே இருக்கக்கூடிய சனியை நாம் இந்த வருஷம் உற்று நோக்கணும். ஹர்ஷ யோகம், இந்த ஹர்ஷ யோகங்கிறது இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கு. திசாபுத்திகளை பார்க்கும்போது ஜனனகால ஜாதகத்தில் வந்து லக்ன ரீதியாக பார்ப்போம். லக்னத்துக்கு 6 குடையவன் 6 இருந்தால் ஹர்ஷ யோகம். தற்கால பலன்களை பார்க்கும்பொழுது இந்த கோச்சார ரீதியாக பார்க்கும்போது ஜனனகால சந்திரனிலிருந்து ராசியிலிருந்து 6 பாவாதிபதியை பார்ப்போம். இந்த 2.5 வருஷம் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அட, எந்த விதமான திசாபுத்திகள் நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம். 6 இடத்துக்கு அதிபதி 6 இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமான சொத்துக்கள் சேர்க்கை. ஒரு கடகராசி, எங்கே மயிலாடுதுறை காரைக்கால்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு, சார் உங்கள் வீடியோவை நான் 3 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொன்னீங்க கடகராசிக்கு வந்து 6 சனி, கடந்த சனி பெயர்ச்சியில் சொன்னீங்க இதில் ஏதாவது சொத்து வாங்குவீங்க என்ன? எனக்கு வயசே 23 வயசு தான், தைரியமாக இறங்கி கடனை வாங்கி ஒரு சொத்தை வாங்கி போட்டேன் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரியே வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு சின்ன வயசு பையன். ஏன்னா எப்போதுமே இந்த பலன்கள்லாம் சொல்கிறது நடக்குதான்னா இதுக்கு முன்னாடி இது கடந்து வந்தவங்களை கேட்டால் தானே தெரியும். இப்போ நாம் கடகராசிக்காரங்கள்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க 6 சனி இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு. அது மாதிரி நாம் சொல்லி நடந்ததோ இல்லையோ, ஒரு வாங்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருந்திருக்கும்ல, சோம்பி தெரிந்து கொண்டிருப்பார்கள், தம்பி உனக்கு 6 சனி விழித்துக்கொள், நீ இந்த நேரத்தில் ஏதாவது கடனை 6 குடையவன் கடன்காரன் வந்திருக்கிறதுனால கடனை வாங்கி ஒரு லேண்டை வாங்கி போடு, ஒரு வாகனத்தை வாங்கு, உன் தொழிலை நீ வந்து ஆரம்பி, உன்னுடைய தொழில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ராசிமானம் கெடாமல் இருந்ததுன்னா எப்பொழுதும் வென்றான் அப்படின்னு ஒரு ஊர் பேர். நேற்று ஏதோ ஜாதகம் பார்க்கும்போது எப்போதும் வென்றான் அப்படிங்கிறது ஊர் பேர், அது மாதிரி எப்போதும் வென்றான்னே இருப்பாங்க அவங்க. வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேயே நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல முதிர்ந்த அறிவுடையவர்களாக இருப்பார்கள் சிம்ம ராசிக்காரங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கோச்சார சனி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் தேவையில்லைங்க. அதே அந்த சிம்ம ராசிமானம் கெட்டுவிட்டால் அவ்வளோதான், டெட் ஆப்போசிட். எந்த மாதிரி டேலண்டட் பர்சன் அப்படியே ஆப்போசிட். அந்த சனி எப்படி கெட்டு விட்டால் எப்படிலாம் கெடுங்கிறதுலாம் அடுத்தடுத்து வீடியோவில் நாங்கள் போடுறோம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 6 சனி இருக்கும்பொழுது இந்த வருஷத்தில் கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஒரு இடத்த வாங்குறீங்க, ஒரு வீட்டை கட்டுறீங்க, அல்லது ஒரு வாகனத்தை வாங்குறீங்க. உங்கள் ராசிக்கு 4 இடத்துல கேது, அதுக்கடுத்தது 10 இடத்துல ராகு, 6 இடத்துல குருவும் சனியும். அந்த சனி என்பது 6 இருக்கிறது அபரிமிதமான ராஜயோக அமைப்பு. இந்த 2 இயர்ஸில் வந்து படிப்பவர்கள், படிப்பை முடித்தவர்கள் ஒரு நல்ல அடுத்த இலக்கை நோக்கி தைரியமாக ஸ்டெப் எடுக்கலாம். அதுதான் வெற்றி நிச்சயம்னு உங்களுக்கு ஏன் தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எடுக்கிற கோர்ஸ் எதாக இருந்தாலும் இன்னும் 2.5 வருஷத்தில் பாஸ் பண்ணிடலாம். இப்போ எடுக்கிறதான் முடிவு. அப்போ வந்து நீங்கள் +2 படித்தவங்க, அதே மாதிரி 10th முடித்தவங்களாம் என்ன படிக்கலாம்னு குழப்பமாக இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், பேரை போடாமல் விடாதீங்க. அன்னைக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து அனுப்பியிருக்காரு, பேர் பொள்ளாச்சின்னு போட்டு அனுப்பிவிட்டேன், பேர் போகணும் இல்லையா? அதே மாதிரி இவங்க என்ன படிக்கலாம், அதே மாதிரி கல்லூரியில் நுழைந்தவர்கள் கல்லூரி படிப்பில் நல்ல முனைப்புடன் செயல்பட்டு மிக அற்புதமான ஒரு முன்னேற்றமும் அந்த அரியர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள், தைரியமாக இறங்கி எக்ஸாம் அட்டன் பண்ணி எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க. படித்து முடித்தவர்கள் கிடைக்கும் வேலைக்கு சென்று விடுங்கள். உத்தர நட்சத்திரம் ராகுனுடைய திசையை ஆரம்பத்தில் இருப்பீர்கள் மாணவர்கள்லாம். அதே மாதிரி மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கர திசையில் இருப்பீங்க. ஒரு கஷ்டம்னா கவலைன்னா என்னன்னு தெரியாது.
பூர்ண நட்சத்திரம் சூரியனுடைய திசையில இருப்பீங்க. அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துக்கு உங்களை தயார் செய்யக்கூடிய திசை அது. இப்படி எல்லாம் வந்து இந்த திசைகள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த 2024 வருடம் சனி ஒருவர் போதும், வேற யாரையும் முற்றுங்க. குரு உங்களுக்கு ஆறுல மறைஞ்சிருச்சுங்க, நீசம் ஆயிடுச்சுங்க, அது ஏதாவது நோய் ஏற்படுத்துங்களா அல்லது கடன் ஏற்படுத்துமா, கடங்காரனே கடங்காரோட சாணத்தை தான் இருக்கிறான். கடனை வாங்காம மனுஷன் ஜெயிக்க முடியாது. அந்த கடனை வாங்கி உருப்படியாக ஏதாவது ஒரு அசட்டில் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, படித்து முடித்து வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் எந்த வேலையை இருந்தாலும் போய் ஜாயின் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரமோஷன்லாம் பார்த்துக்கலாம். உங்களுடைய வழிகாட்டும் பண்பு, உங்களுடைய செயல்படக்கூடிய திறனுடைய வேகம், உண்மை, நேர்மை, உழைப்பு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அடுத்த இலக்கை நோக்கி கொண்டு போகும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள்லாம் தைரியமாக இப்போ பொருட்களை வாங்கி, ஏன்னா கடந்த ஒரு வருஷம் COVID-19 வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்போ அஞ்சாம் இடத்துல சனி இருந்தது, குருவும் அஞ்சில் இருந்தது, கேதுவும் இருந்தது. சரியானபடி எந்த ஒரு முயற்சியுமே அந்த 2020 உங்களால் எடுக்க முடியாமல் இருந்தது. அதுவும் நான் 2020 நான் பேசியிருப்பேன், இந்த பழங்களையும் நீங்கள் வேணால் பார்க்கலாம் என்ன பேசுனேன், அதே மாதிரி நடந்ததா இல்லையா அப்படிலாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு போய் பார்க்கலாம். 2021 என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தைரியமான சில பொருட்களை எல்லாம் வாங்கி நம்ம வியாபாரத்தை அதிகரிக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் மேன் தொழிலதிபர்கள்லாம் லோனுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ஜனனகால ஜாதகத்தில் திசாபுத்தியினுடைய தன்மையில் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு, இன்னும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி மேன்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம். இன்னைக்கு கூட ஒரு சிம்மராசிக்கார் வந்தார், ஏதாவது அசட்டுகளை வித்தாவது கடன் அடைக்க முடியுமா? கடன் என்ற ஒரு ஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பதால் அந்த கடனை அடைப்பதற்கு இந்த குருவுமே இந்த கடன்காரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, ஒரு நம்ம சொத்தை வித்தாலும் கடன் ஒன்று அடைக்கணும் அல்லது கடன் வாங்கணும், இந்த ரெண்டு தான் பிளானட் செய்யும், புரியுதுங்களா? அப்போ ஒன்று அடைக்கும் அல்லது புதுசாக கடனை வேற வாங்கும். அதனால இந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது வர்றதுனால, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் ஜாதகத்தை பார்த்த பிறகு முடிவு செய்யுங்கள். எனவே நேயர்களே, நான் உங்களுக்கு வெற்றிக்கான சில சூத்திரங்களையும் மந்திரங்களையும் நாம் வந்து பேசுகிறோம் இந்த நிகழ்ச்சியில். அது கனெக்ட் வித் யூனிவர்ஸ். என்னென்னா, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது, பன்முகத்தன்மை இருக்குது, நிர்வாகத்திறன் இருக்குது, வழிநடத்தும் பாங்கு இருக்குது, எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்குது. இதை எவ்வாறு என்ன எப்படி செய்யணும், நீட்டாக ஒரு டைரி வாங்கி இத்தனை நான் சொன்னேன் இல்லையா அது எல்லாத்தையும் எனக்கு இருக்குன்னு எழுதுங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். தைரியம் இருக்குது, விவேகம் இருக்குது, அதே மாதிரி பன்முகத்தன்மை இருக்குது, வீரம் இருக்குது, வழிநடத்தும் பண்பு இருக்குது, எல்லாமே இருக்குங்கிறத எழுதி அதை ஒவ்வொரு நாளும் படிங்க. அவ்வளோதான், இதெல்லாம் நான் இருப்பேன். ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்குறாங்க. இது வெளிநாட்டில் மலேசியாவில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேணாலும் பணம் போட்டுவிட்றேன், நீங்கள் வேணால் அந்த பரிகாரம் செஞ்சு எனக்காக வேண்டிக்கிறீங்களாம் கேட்குறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, யார்ட்டையும் பணம் வாங்குறதெல்லாம் கிடையாதுன்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லியாச்சு. ஏன்னா அது உங்களை நாங்களே உற்று நோக்கி வைத்து உங்கள் மூலமாகவே உங்களுடைய ஆற்றலை டியூன் பண்ணி உங்களை வெற்றிக்கான அந்த சூத்திரங்களை சொல்லி கொடுத்து உங்களை இந்த பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து உங்கள் வாழ்க்கையில் இணையில்லாத வெற்றியை நீங்கள் பெற வைப்பது என்னுடைய நோக்கம். இது இந்த புத்தாண்டனுடைய நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய அறைகூவல். என்னை பொறுத்தவரை இந்த மானுடம் இல்லை சோதிடம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி பொதுவாக உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி உங்களை வந்து நீங்கள் தரமாக உங்களை செயல்படுத்தி உங்களுக்குள் உற்று நோக்குங்கள். நான் திறமையானவன், நான் தைரியமானவன், நான் விவேகமானவன், நான் அஞ்சாதவன், நான் கடனாளி அல்ல, நான் எல்லோருக்கும் வழிகாட்டி நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவன், நான் எல்லாருக்கும் வழிநடத்தக்கூடியவன், என்னால் எதையும் சுமக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் எந்த ஒரு அறிவையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து ஆக்கப்பூர்வமானதாக மாற்ற முடியும், எல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டானது நான் சொல்லிட்டு இருக்கேன் சிம்மத்துக்கு. இது வந்து உங்களுடைய செய்யக்கூடாதவை அப்படிங்கிற பார்ட் வருது, அதில் சொல்கிறேன் அதெல்லாம் செய்யக்கூடாது. இன்றைக்கி நம்ம பாசிட்டிவாக எதெல்லாம் செய்யணுங்கிறத பேசுவோம். அப்போ அந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன செய்கிறீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா, நான் சொல்கிற மாதிரி தைரியத்தை விடாதீங்க. எல்லா வகையிலையும் வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக இருங்க, உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. இதெல்லாம் நான் இருப்பேன்,
கண்டிப்பா நான் செய்வேன். ஒவ்வொரு நாளும் டைரியில நீங்க எழுதி அதை படிங்க, அது நைட்டு படிச்சுட்டு படுங்க, காலையில எழுந்திரிச்சு படிங்க. இதெல்லாம் வந்துட்டு மேலை நாட்டினருடைய ரகசியங்கள். அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆள் ஆனதுக்கு உண்டான காரணம் இதுதான். நாம வந்துட்டு மந்திரங்கள் என்றால் வேறு வகையான மந்திரங்களை பத்தி யோசிக்கிறோம், அதை பத்தி நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம். நம்மளுடைய தாரக மந்திரம் என்ன? உங்களுடைய கணவன் மனைவி, உங்களுடைய குழந்தை, ஆண் பெண், பெண் பெண் அல்லது ஆண் ஆண் ஏதோ குழந்தை, அவங்களுடைய வெற்றி, உங்களுடைய வெற்றி, நீங்க உங்களை எப்படிலாம் எடுத்துட்டு போகணும், அது எல்லாருக்கெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணும், இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். திசாபக்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும், கோச்சாரம் மறுபக்கம் இருந்தாலும், இந்த இனிய 2021 ஆண்டு கடந்த ஆண்டு போன்று இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், அதே மாதிரி வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு புதிய உத்வேகத்துடன், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நான் கூறிய நல்ல மந்திரங்களை பயன்படுத்தி இந்த யூனிவர்ஸ், அண்டமாகிய யூனிவர்ஸ் கிட்ட ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுத்தினா, அந்த பிரபஞ்சம் நம்மளை நல்ல விதமாக ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கும் என்று என்றும் உங்களின் வாழ்வியல் ஆலோசகராக இருப்பேன் என்றும் இன்னொரு மிக முக்கியமான நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.